ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். தெரிந்த சட்டம் அறியாத தகவல் என்ற தொடரில் இன்றைய நிகழ்ச்சியில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதியரசரும் தமிழக சட்ட ஆணையத்தின் உறுப்பினருமான முனைவர் விமலா அவர்களை சந்திக்க உள்ளோம். வணக்கம் மேடம். வணக்கம். தினமலர் நேயர்களுக்கும் வணக்கம். இந்த தொடரில் கணவன் மனைவி, அதாவது தற்போது காலகட்டத்தில் அந்யோன்யம் என்று சொல்வார்கள், அது குறைந்து வருகிறது பல்வேறு காரணங்களால். அந்த சூழ்நிலையிலே ஒரு மனைவியானவள் கணவன் மீது கேஸ், அதாவது வழக்கு தொடர்த்து ஆனால் போதிய வசதி குறைவினால் அவர்கள், அந்த மனைவியானவள் தாய் வீட்டிலும் வசிக்காமல் கணவனுடன் சேர்ந்து வாழ முடியுமா? அதாவது கணவன் மேலேயே வழக்கு தொடுத்து, மனைவியானவள் கணவன் மேலேயே வழக்கு தொடுத்து கணவனுடன் சேர்ந்து வாழ முடியுமா? நீங்கள் நல்ல ஒரு எல்லாருக்கும் தேவையான ஒரு கேள்வியை நீங்கள் இப்போ கேட்டிருக்கீங்க. அந்த காலத்தில் எப்படின்னா, ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா உடனே வந்து அம்மா வீட்டிலேருந்து வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போவும் வந்து சில வீட்டில் சப்போர்ட் பண்ணுவாங்க, சில வீட்டில் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சில வீட்டில் வந்து தம்பிகள் இருந்த, அந்த பொண்ணுக்கு தம்பிகள் இருந்து தம்பி மனைவியெல்லாம் வந்துட்டாங்க, அண்ணன் மனைவி இருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் வந்து இந்த பெண்ணுக்கு உதவி செய்கிறதை விரும்ப மாட்டாங்க. அப்போ தாய் வீட்டு உதவி அந்த பொண்ணுக்கு கிடைக்காது. அப்போது வீட்டில் இருந்து கணவன் மேலே புகார் கொடுத்தா கணவன் கேட்குற முதல் கேள்வி, எங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு என் மேலேயே நீ புகார் கொடுப்பியா, உனக்கு அவ்வளோ தைரியம் இருக்கா, நீ முதல்ல என் வீட்டை விட்டு போ அப்படின்னு சொன்ன காலங்கள் நிறையா இருந்தது. ஆனால் இப்போ இந்த சட்டம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஒரு பெண் அந்த மாதிரி கணவனை எதிர்த்து வழக்கு போட்டால் அதற்காக நீங்கள் அந்த பெண்ணை வீட்டிலிருந்து வெளியேற்றக்கூடாது, வெளியேற்ற முடியாது. அதாவது மத்திய அரசால் ஏற்றப்பட்ட குடும்ப வன்முறை சட்டம் 2005. ஆமாம், இந்த சட்டத்தில் அப்படி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை கம்பல் பண்ணி நீ வீட்டை விட்டு தான் போகணும்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க நீதிமன்றத்தில் போய், நான் என் கணவருடன் பகிர்ந்து கொண்டு வாழ்ந்த இந்த வீட்டில் தொடர்ந்து வாழ்வதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது, என்னை இந்த வீட்டிலிருந்து வெளியேற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களால ஒரு உத்தரவு வாங்க முடியும். அப்படி ஒருவேளை அந்த வீட்டில் இருக்கும்போது இவங்களுக்கு ஏதாவது தீங்கு செஞ்சால் அவங்க வெளியில் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி வன்முறை, உடல் ரீதியான வன்முறையாகவோ பாலியல் ரீதியான வன்முறையோ எந்த வன்முறையோ தொடர்ந்து கொடுத்தாங்கன்னா திரும்பவும் நீதிமன்றத்துக்கு போய், நான் இருக்கிற காலகட்டத்தில் எனக்கு வன்முறை எதுவும் செய்யக்கூடாது, வன்முறையை தடுத்து நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்லி அடுத்த உத்தரவும் வாங்க முடியும். இந்த உத்தரவையும் கணவன் மதிக்காமல் தொடர்ந்து தீங்கு செஞ்சுக்கிட்டே இருந்தால், தொடர்ந்து நடந்தால், உண்மையாக இருந்தால் நீதிமன்றம் கணவன் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அந்த வீட்டை விட்டு கணவன் வெளியேற வேண்டும் என்று உத்தரவு போடுவதற்கும் இந்த சட்டத்தில் வாய்ப்பு இருக்குது. அதை ஷேர்டு ஹவுஸ்ஹோல்ட் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கணவனோடு கணவன் மனைவியாக ஒரு வீட்டில் இருந்த அந்த இடத்துலேருந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாதுகாப்பு, நீதிமன்ற உத்தரவை அவங்க நாடும்போது கூட அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. இவ்வாறு ஏற்படும் போது நீங்கள் 4 விதமான கம்ப்ளைண்ட் ஆஃபீஸர்ஸ் கோர்ட்டுக்கு அந்த உதவி, 4 விதமான ஆஃபீஸர்ஸ் இதுக்கு உதவி அலுவலக உதவியாக பண்ணுவாங்கன்னு சொல்கிறீங்க, அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்களேன். அதே பாதுகாப்பு அலுவலருங்கிறது ஒரு டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸில் உள்ளவங்க அந்த இடத்துல அந்த ஆஃபீஸோடு அட்டாச்சு பாதுகாப்பு அலுவலர்னு போட்டிருக்காங்க. இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸரோட டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து நீதிமன்றத்தினுடைய கடமையை விட அதிகமான ஒரு பெரிய கடமையும் பொறுப்பையும் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்கிட்ட அவங்க கொடுத்துருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அப்பா அம்மா செய்ய முடியாததெல்லாம் கூட ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் செஞ்சிடலாம். என்ன செய்யலாம், ஒரு பாதுகாப்பு அலுவலர் என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்போ நான் போய் சொன்னேன் எனக்கு வீட்டில் பிரச்சனையாக இருக்குது, எனக்கு வீட்டில் இருக்க முடியலன்னு சொன்னால், எனக்கு என்ன கேட்டாலும் அவங்க என்ன கேட்டாலும் இந்த சென்ஸ், எனக்கு சட்ட உதவி வேணும்னா சட்ட உதவி அவங்க வழக்கறிஞர் ஏற்பாடு பண்ணி தரணும், எனக்கு தங்கறதுக்கு இடம் வேணும் அப்படின்னா சேவை அளிப்பவர்கள்னு இருக்காங்களே அவங்கக்கிட்ட சொல்லி எனக்கு தங்கறதுக்கு அவங்க இடம் வாங்கி தரணும், கோர்ட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு வழி தெரியல அப்படின்னா எனக்காக அவங்க போய் நீதிமன்றத்தின் முன் நின்று எனக்காக அவர்கள் வழக்கில் வாதாட வேண்டும். ஆமாம், நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு எனக்கு வந்து யாரும் சரியாக நிறைவேற்றி தரல அப்படின்னு சொன்னால் மறுபடியும் அந்த பாதுகாப்பு அலுவலர் தான் போய் அந்த உத்தரவை நிறைவேற்றி தரணும். அந்த மாதிரி எல்லா பொறுப்பையும் வந்து அந்த பெண்ணுக்கான, பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கான எல்லா கடமையும் செய்ய வேண்டியது ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த சேவை அளிப்பவர்கள்ங்கிறதெல்லாம் வந்து நான் கவர்மெண்ட் என்ஜிஓஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் இந்த சட்டத்தின் கீழே பதிவு பண்ணுனா அவங்களும் சேவை, எந்த விதமான சேவையை வேண்டுமானாலும் இந்த பெண்களுக்கு அளிக்க முடியும். காவல்துறையினர் வந்து நீதிமன்றத்தோடு இணைந்து இசைந்து நீதிமன்ற உத்தரவுகளை உடனுக்குடனாக நிறைவேற்றுகிறார்களா என்பதை இந்த சேவை அளிப்பவர்களும் பாதுகாப்பு அலுவலர்களும் உறுதி செய்ய வேண்டும்.
கேட்டுக்கலாம், உறுதி செய்ய வேண்டும், அவ்வளோதான். இவ்வளவு பாதுகாப்பு இந்த சட்டத்தில் கொடுத்துருக்காங்க. ஆனால் சமயங்களில் என்ன நடக்குது அப்படின்னா, நாலு பேரில் யாராவது ஒருத்தவங்களாவது இவங்க உதவிக்கு வரணும்னு நாலு பேரை சட்டம் சொல்லுது. சமயத்தில் இந்த நாலு பேரும் வந்து எங்கே போ ஒரு புகார் சொல்கிறவங்க அப்படி சொல்கிறாங்க, நாங்கள் பாதுகாப்பு அலுவலகத்தை போனால் சேவை அளிப்பவர்களுக்கு போய் பார்த்துங்கன்றாங்க, அங்கே போனால் அலைக்கழித்தல், சுற்றி வர விடுதல். அதனால் இது வந்து இந்த சட்டம் வானவில்லாக இருந்தாலும் கூட சமயத்தில் அது எட்டாத உயரத்தில் தானே இருக்கிறது அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. அதுக்கு இடம் கொடுக்காமல் இவங்கெல்லாம் பணியாற்றணும். கூடிய விரைவில் அதுவும் நடக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி இவங்களுடைய ஒத்துழைப்பு இருந்து பெண்களுக்கு வருங்காலங்களில் பாரதி கண்ட கனவு நனவாகும் என்று தெரிவித்து கொண்டு மீண்டும் அடுத்த தொடரில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.